வானொலியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கதை தொகுப்பினை கேட்கலாம். திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான். அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார். பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது. நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை. அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னாரு இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேரை அனுப்புகிறேன். அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க. ஒருத்தர் மட்டும்தான் வருவான். அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போட்டாங்க அவர் சொன்னது மாதிரியே. வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழிமறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான், உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும். ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு. அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும், இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசாக நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆகிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க. அவர், உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன, ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர். காசி மாநகரத்தை பிரம்மதத்தன் அப்படிங்கிற ராஜா ஆட்சி பண்ணிட்டு வந்தார். அவர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு திருவிழா நடத்துறது வழக்கம். எல்லா தேசத்திலிருந்தும் எல்லா வகையான ஜனங்களும் அதில் வந்து கலந்துக்குவாங்க. ஒரு சமயம் அது மாதிரி விழா நடந்துக்கிட்டு இருந்தது. வைகுண்டத்திலிருந்து, தேவலோகத்திலிருந்து,
நிறைய தேவகுமாரர்கள்லாம் காசி நகருக்கு அப்போ வந்திருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு நாலு தேவகுமாரர்கள், அந்த நாலு பேரையும் சுற்றி ஏகப்பட்ட கூட்டம். அப்படி என்ன விசேஷம் அவங்கக்கிட்ட அப்படின்னா, மற்றவங்கள விட அவங்க முகம் அழகாக இருந்ததா அப்படி பார்த்தா அப்படியும் இல்லை. அவங்க அணிஞ்சிருந்த மலர் மாலைகள் தான் அதுக்கு காரணமாக. அந்த மலர்கள்லேருந்து அப்படி ஒரு அபூர்வமான நறுமணம், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு நறுமணத்தை அந்த ஊர் ஜனங்க அனுபவித்ததே இல்லை. அதுதான் அந்த நாலு பேரையும் சுற்றி கூட்டம், எல்லோரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. உடனே அந்த நாலு தேவகுமாரர்களும் எல்லாருக்கும் தெரியும்படியாக வானத்தில் எழும்பி கொஞ்சம் உயரமாக நின்றுக்கிட்டாங்க. கீழே நின்றுக்கிட்டு இருந்த அரசன்லேருந்து ஆண்டி வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லாமல் ஒரே குரலில் எல்லாரும் அவங்கள பார்த்து, எங்களுக்கும் இது மாதிரி மாலையை போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு நீங்கள் தான் அருள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மாலை போட்டுக்கிறதுனா எல்லாருக்கும் ஆசையாக தானே இருக்கும். அந்த நாலு தேவகுமாரர்களில் ஒருத்தர் புத்தர் பிரான். அவர் சொன்னார், பூலோகவாசிகளே நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. கக்காரு அப்படிங்கிற கற்பக விருஷத்தின் மலர்களால் தொடுக்கப்பட்டது இந்த மாலை. இதுக்கு நிறைய சக்தி உண்டு, எந்த காலமும் இது வாடாது, வாசனையும் குறையாது. ஆனால் இதை அணிந்து கொள்றதுக்கு சில தகுதிகள் தேவை அப்படின்னார். என்ன தகுதி அது சொல்லுங்களேன் அப்படின்னு ஏக காலத்தில் எல்லாரும் சத்தம் போட்டாங்க. தீய இயல்புகள் உள்ளவங்க, இழிந்த சிந்தனை இழிந்த செயல் உள்ளவங்க இந்த மாலையை அணிய முடியாது அப்படின்னார். அவ்வளோதான், கூட்டத்தில் சத்தம் போட்டவங்கள்லாம் மெதுவாக அப்படி அடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு தேவகுமாரன் சொன்னார், அடுத்தவங்க பொருளை அபகரிக்காதவன், அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய பொய் பேசாதவன், பேராசையினால் கெட்ட வழியில் பொருள் ஈட்ட நினைக்காதவன் இந்த மாலையை போட்டுக்கலாம் அப்படின்னார். கூட்டத்திலிருந்து யாரும் முன்னுக்கு வரல. ஒரே ஒரு ராஜகுரு மட்டும் கொஞ்சம் முன்னாடி வந்தார், பெரியவர், படித்தவர். அவர், எனக்கு தகுதி இருக்குது அந்த மாலையை போட்டுக்கிறதுக்கு அப்படின்னார். வேறு ஒன்றும் இல்லை, பொய் சொல்லியாவது அந்த மாலையை வாங்கிக்குவோமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அவ்வளவுதான், மாலையை வாங்கிட்டார். அடுத்த தேவகுமாரன் பேசினார், யாருக்கு திடமான அறிவும் மனமும் இருக்குதோ, யாருக்கு நல்ல காரியங்களில் அசையாத ஈடுபாடு இருக்குதோ, நல்ல அரிய பொருள்களை தனியாக தான் மட்டும் அனுபவிக்க விரும்பாதவர் யாரோ, அவர் முன்னாடி வந்து இந்த மாலையை வாங்கிக்கலாம் அப்படின்னார். அந்த தகுதியும் எனக்கு இருக்குன்னார் ராஜகுரு, மாலையை வாங்கி போட்டுக்கிட்டார். இன்னொரு ராஜகுமாரன் பேச ஆரம்பித்தார், அறநெறியில் செல்வம் சேர்க்கணும், ஆடம்பர பொருள்களுக்கு அடிமையாகக்கூடாது, வெற்றி அடைஞ்சாலும் கர்வம் வரக்கூடாது, அப்படிப்பட்டவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். துணிஞ்சு பொய் சொல்லி அதையும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் இந்த ராஜகுரு. இன்னொரு ராஜகுமாரன் சொன்னார், சான்றோர்களை நிந்திக்காதவங்க, புறம் பேசாதவங்க இந்த மாலையை போட்டுக்கலாம்னார். அதையும் வாங்கி போட்டுக்கிட்டார். திருவிழா முடிஞ்சது, எல்லாரும் திரும்பி போயிட்டாங்க. மறுநாள் ராஜகுரு நாலு மாலைகளையும் போட்டுக்கிட்டு ராஜசபைக்கு வரார். வந்தவர் ரொம்ப அவஸ்தையோடு வர்றார். மாலையெல்லாம் வாடி போயிட்டுது, வாசனை எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவருக்கு கடுமையான தலைவலி வேறு வந்துட்டுது, துடிச்சு போயிட்டார், மாலையை கழட்டவும் முடியல. ஜனங்கள்லாம் அவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்துக்கு ஆசைப்படணும், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு ராஜா பார்த்தார். மறுபடியும் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணினார். தேவகுமாரர்கள்லாம் வந்தாங்க, ராஜகுரு வந்தார். மக்கள் முன்னிலையில் அவங்க காலில் விழுந்தார், மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இந்த மாலையை போட்டுக்கிற தகுதி எனக்கு இல்லை, தகுதி இல்லாத ஒருத்தன் தகாத தகுதியை பொய் மூலம் பெறணும்னு ஆசைப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் என்னுடைய தண்டனை ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும்னார். அதுக்கப்புறம் தேவகுமாரர்கள் அவர் கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டினாங்களாம். அந்த மாலைகளும் பழையபடி மனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தான். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நமக்கு தகுதி இல்லாத ஒரு கௌரவம் நம்மக்கிட்ட தானாக வந்தால் கூட அதை வந்து தவிர்த்து விடுறது தான் நல்லது, அதுதான் புத்திசாலித்தனம். ஒருத்தர் வந்தார், சார் எங்கள் இலக்கிய மன்ற விழாவுக்கு நீங்கள் வந்து தலைமை தாங்கணும்னார். உடனே இவர் சொன்னார் பேச்சாளர், சார் இலக்கியத்தை பற்றி பேசுகிற தகுதி எனக்கு இல்லையே அப்படின்னார். உடனே அவர் கூப்பிட வந்தவர் சொன்னார், அந்த தகுதி உங்களுக்கு இல்லைங்கிறது எங்களுக்கும் தெரியும் சார், அதனால தான் உங்களை தலைமை தாங்க கூப்பிட்றேன் அப்படின்னார். அது சரி, தலைமைன்னா அதுக்கு இவர் என்ன தான் அர்த்தம் பண்ணுறாருன்னு தெரியல. ஒரு வயசான ஆள் நிலத்தில் ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். கிழிஞ்சு போன ஒரு சின்ன துண்டை தான் இடுப்பில் கட்டியிருந்தாராம். தலையில் ஒரு கந்தலை சுற்றியிருந்தார். உடம்பு பூரா சேறு, ரொம்ப ஏழை. ஏறு ஓட்டிகிட்ருக்கிறவர் வேறு எப்படி இருப்பார். இருந்தாலும் அந்த ஆள் ரொம்ப ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டே ஏறு உழுதுகிட்டு இருந்தாராம். உடம்புல தான் அவர் ஏழையை தவிர மனசில் ஒரு ஏழையாக தெரியல. அந்த சமயத்தில் அந்த நாட்டு ராஜா அந்த பக்கமாக குதிரை மேலே வந்தாராம். வேட்டைக்கு போயிட்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். ரொம்ப செல்வ செழிப்பில் இருக்கிற ராஜா அவர்.
அவரு இந்த வயசான விவசாயிய பார்த்துருக்கார். இந்த ஆள் ரொம்ப ஏழைங்கிறது அவர் பார்த்தாவே பளிச்சுன்னு தெரியுது. கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி இல்லை, உடம்போ அழைச்சி போயிருக்குது, வயது முதுகில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு, கண்ணு குழு விழுந்து போயிருக்குது. ஆனால் முகத்தை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ உற்சாகமாக பாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக நினச்சி பார்த்தார் அந்த ராஜா. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். ஐயா பெரியவரே, இப்படி கொஞ்சம் வர முடியுமான்னாராம். பொழுது போகிறதுக்குள்ளே நான் இந்த வயல் பூரா உழவு ஓட்டியாகணும், அதனால் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னாராம் அந்த பெரியவர். என்ன அவ்வளவு அவசரமா, மீதி இருந்தால் நாளைக்கு உழுதுவப்படாதா? அது சரி, உனக்கு எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு விசாரிச்சிருக்கார் ராஜா. எனக்குன்னு சொந்தமாக உள்ளங்கை அளவு கூட நிலம் கிடையாது, இது எங்கள் முதலாளியோட நிலம். இதை பூராவும் உழுது முடித்தாதான் அவர் கூலி கொடுப்பார். நான் கூலிக்கு உழுதுகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் அவருக்கு துரோகம் பண்ணது மாதிரி ஆகிடும் அப்படின்னாராம். ராஜா குதிரையை விட்டு கீழே இறங்கினார். வரப்பில் நடந்து அந்த பெரியவர்கிட்டயே போனாராம். சரி, ஒரு நாள் பூரா உழுதான் உனக்கு எவ்வளவு கூலின்னு கேட்டிருக்கார். எட்டனா கூலி கிடைக்கும்னாராம் அவர். இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவங்கிறதுனால அப்போ எட்டனா கூலிங்கிறது ரொம்ப பெருசு. இருந்தாலும் அதுவும் அந்த ராஜாவுக்கு பெரிய கூலியாக தெரியல. இவ்வளவு தானா, இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி காலம் தள்ளுற அப்படின்னாராம். ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னாராம் அவர். ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எட்டனா கூலி வாங்குற இந்த ஆள் கவலை இல்லாமல் இருக்கிறார், ஏராளமான வசதியோடு இருக்கிறேன்னா கவலை இல்லாமல் வாழ முடியலையே அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கார். அது சரி, எட்டனாவில் எப்படி குடும்பம் நடத்துகிற அப்படின்னு கேட்டாராம். எனக்கு கிடைக்கிற எட்டனாவில் ரெண்டனா குடும்பத்துக்கு செலவழிக்கிறேன், ரெண்டனா பழைய கடனுக்கு கொடுக்குறேன், ரெண்டனா வந்து தர்மம் செய்கிறேன், ரெண்டனா வட்டிக்கு கொடுக்குறேன், ஒரு குறையும் இல்லைன்னாராம். ராஜாவுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு ஒன்றும் புரியலேன்னு இருக்கார். ஐயா, எனக்கும் என் மனைவிக்கும் ரெண்டனா செலவாகுது, வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, சின்ன வயசில் என்னை காப்பாற்றினவங்க அவங்க, அந்த கடனுக்கு ரெண்டனா செலவாகுது, அது பழைய கடன். என் தங்கச்சி ஒருத்தி ஆதரவு இல்லாத நிலைமையில் தன்னுடைய மகனோட என் வீட்டில் வந்திருக்கிறா, அவளுக்கும் அவள் மகனுக்கும் ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது தர்மம். எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டனா செலவு பண்ணுறேன், அது வட்டிக்கு கொடுக்கறது மாதிரி, பிற்காலத்தில் அவங்க எங்களை காப்பாற்றுவாங்க, அந்த வகையில் நான் திருப்தியோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாராம். ராஜாவுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிச்சுதான். அந்த பெரிய நிலத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த பெரியவருக்கே தானமாக கொடுத்துட்டாராம். இப்போ ஊழியருக்கே நிலம் சொந்தமாயிட்டது. அன்னையிலேருந்து அரசனுக்கும் ஆறுதல் கிடைச்சிதான். இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. எட்டனா வருமானத்தை வச்சுக்கிட்டு எப்படி காலத்தை தள்ளுறதுன்னு சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறதாக யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. கிடைக்கிறத எப்படி பங்கு போடுறார், எப்படி திருப்தியாக வாழறார் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாளில் உழவர்கள் மனசு மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி அர்த்தம். அதனால் அவர்கள்ட்டேருந்து நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். சில உழவர்கள் வந்து தங்கள் நிலத்தில் விளையிறத தாங்கள் சாப்பிட மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட வித்துட்டு சந்தையில் போய் வேற அரிசி வாங்கிட்டு வந்து தான் இவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட விவசாயிகள்லாம் இது உண்டு பங்கிடுகிற பண்பை உழவர்கள்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிம்பாங்க. ஒரு ஆள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருந்தானா, உங்கள் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன காரணம்னு கேட்டிருக்கார் இன்னொருத்தர். என்கிட்ட இருந்தது பூராவும் என் பிள்ளைங்களுக்கு சமமாக பங்கு போட்டு கொடுத்துட்டேன், எனக்குன்னு எதுவுமே வச்சுக்கல, அதுதான் நிம்மதிக்கு காரணம்ன்றிருக்கான். உங்ககிட்ட இருந்தது எவ்வளவு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். மொத்தமாக ஒரு 50,000 ரூபா இருக்கும் அப்படின் இருக்கான். அவ்வளவும் பணமாகவே இருந்ததா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க. இல்லைங்க, அவ்வளவும் கடன், அதை தான் பிரித்து கொடுத்துருக்கேன் பிள்ளைங்ககிட்ட அப்படின்னு நானும் அவன். ஒரு நாள் ராமர் அரசவையில் உட்கார்ந்துருக்கிறார். ராமராஜ்யம் நடந்துக்கிட்டு இருந்த நேரம், அந்த சமயத்தில் ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான். அது தலையில் அடிபட்டு ரத்தம், அந்த கோலத்தில் அது அங்கே வந்தது. எல்லாரும் ஆச்சரியமாக அதை பார்த்தாங்க. ராமரும் அந்த நாயை பார்த்தார். நீங்கள் வந்த காரியம் என்ன, என்ன நடந்தது, எதுவாக இருந்தாலும் பயப்படாமல் சொல்லு அப்படின்னார். உடனே அந்த நாய் மெதுவாக சொல்ல ஆரம்பிச்சுதான். ஐயா, நான் தெருவில் போய்கிட்டு இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தார். அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர். அவர் எந்த காரணமும் இல்லாமல் அவர் கையில் வச்சுருந்த குச்சியால் என் தலையில் அடிச்சுட்டார், அதுதான் தலையில் ரத்தம். இதை நீங்கள் விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய். ராமர் பார்த்தார், உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்பினார். அந்த ஆளை எங்கே இருந்தாலும் போய் கொண்டுகிட்டு வாங்க அப்படின்னு விட்டார். காவலர்கள் போனாங்க, அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க.
என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், குறுக்க இந்த நாய் வந்தது, நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன், இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு, எனக்கு கோபம் வந்துட்டுது, அதனால் அடிச்சுட்டேன். வேத சாஸ்திரம் படித்த நான் என் வசம் இழந்து கோபப்பட்டது பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன், குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன், எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க, ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார். சரி, இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும், என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர். அதையும் அந்த நாய்கிட்டேயே கேட்டார், நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார். இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா, இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக நியமனம் பண்ணிவிடுங்க, அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது. இதை கேட்டது ராமர் முகத்தில் புன்னகை, ஆனால் அங்கே இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அது எப்படி, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம், அதை விட்டுவிட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம். இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டேயே கேட்டாங்க அங்கே இருந்தவங்க. இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான், நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன், எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன், அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மீறி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணமாயிட்டேன். ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம், அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன், இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய். இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாமல் கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதிலேருந்து புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அடுத்த பிறவியில் நாயாக பிறந்து எங்கேயாவது போய் வாழை ஆட்டிகிட்டு நிற்க வேண்டியது தான். கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து தான், போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன், ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுவிட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தார் அவர், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், திருடினது அந்த ஆள் தான், எடுத்துகிட்டு வந்தது தான்ண்ணா, இருந்தாலும் நான் மட்டும் நாயாக பிறந்துட்டேன், இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடித்து குதறி விடுவேன் அப்படின்னு தான். அவசரப்பட்டு அப்படி செஞ்சிடாதே, பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடித்தாலும் கடிச்சிருவார், ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று. அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது, நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய். உங்கள் பையன் எப்படி சார் இருக்கான் அப்படின்னு விசாரித்தார் ஒருத்தர். அவன் என்ன சார், எதை சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேங்கிறான், அவன் பாட்டுக்கு போகிறான் வர்றான் அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டார் அப்பா. பெரியவங்க சொல்கிறத சின்ன பிள்ளைங்க கேட்கறது இல்லைங்கிறது ஒரு குறை, பெரியவங்க சொல்கிறது சின்ன பிள்ளைங்க காதலையே விழறது இல்லைங்கிறது ஒரு குறை. இது கொஞ்சம் சீரியஸான விஷயம், கவனித்து பார்க்கணும். ஒரு குழந்தைக்கு காது சரியாக கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் தான் கவனித்து பார்த்து கண்டுபிடிக்கணும். அதுவாக நம்மக்கிட்ட தவழ்ந்து வந்து, அப்பா எனக்கு காது கேட்கலை, அழைச்சிட்டு போங்க டாக்டர்கிட்ட அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காது. அது சரி, ஒரு குழந்தைக்கு காது சரி வர கேட்குதா இல்லையா அப்படிங்கிறத முன்கூட்டியே நாம் தெரிஞ்சுக்கிறது எப்படி, அதுக்கு சில வழி இருக்குது. உங்கள் குழந்தைய கொஞ்சம் அப்படி கவனித்து பாருங்கள், அடிக்கடி ஜலதோஷம், காதில் அரிப்பு ஏற்படுதா, மூக்கு வந்து விரிவாகவும் அப்புறம் வந்து டான்சில் அடிநாயுடு சத அழற்சி இது மாதிரி ஏதாவது இருக்கா, வாயிலிருந்து எச்சில் ஒழுகுதா, குழந்தை வாயினால் சுவாசிக்குதா, பற்கள் வந்து முன்னாடி தள்ளி வளருதா, இதெல்லாம் அதுக்கு அறிகுறி. அப்புறம் இந்த விபிடிஎஃப் டிஹெச் இப்படி இந்த ஒலிகள் சேர்ந்த வார்த்தைகளை வந்து குழந்தை வந்து சரியாக புரிஞ்சுக்காது. இப்போ உதாரணத்துக்கு பட்டுன்னு சொல்லு குழந்தை அப்படின்னீங்கன்னா அது வந்து கட்டுன்னு சொல்லும், அதாவது பட்டு சவுண்டை அதால் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் உங்கள் குழந்தை வந்து உங்களை உறக்க பேச சொல்கிறானா, அடிக்கடி கேள்வி கேட்குறானா, சாப்பிட்றப்போ கவனம் இல்லாமல் இருக்கானா, படிப்பில் போதுமான முன்னேற்றம் இல்லையா, வகுப்பில் சரியாக கவனிக்கிறது இல்லையா, இப்படிலாம் இருந்தால் ஆரம்பத்துலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் சிகிச்சையை வந்து ஆரம்பிச்சுடலாம், குணப்படுத்தி விடலாம். குழந்தைக்கு காது சரியாக கேட்கலன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா, அவனுக்கு காது கேட்கலேங்கிறதுக்காக அவன் முன்னாடி சத்தம் போட்டு பேசக்கூடாது, மெதுவாக சீராக பேசணும், அவனை பார்த்து பேசணும், உங்கள் உதட்டு அசைவுகள் வந்து அவனுக்கு உதவும், அதை பார்த்தே புரிஞ்சுக்குவான். நீங்கள் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டோ புகை பிடிச்சிக்கிட்டோ பேசக்கூடாது,
அப்படி பேசுனா அவனால் அந்த உச்சரிப்பை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க அவனுக்கு புரியல அப்படின்னா அதே வார்த்தையை மறுபடியும் சொல்லணும். அவனுக்கு நீங்கள் முதல்ல சொன்ன வார்த்தை புரியலேன்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் திருப்பி சொல்கிறப்போ அதே அர்த்தம் வரக்கூடிய வேறு வார்த்தையை சொல்லக்கூடாது. இப்படிலாம் நடந்துக்கிட்டால் அவனுக்கு வந்து மன திடத்தை ஏற்படுத்த முடியும், இல்லைன்னா அவனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடும். குழந்தைக்கு காது கோளாறுன்னா ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனால் போதும், குணப்படுத்தி விடலாம், அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு அலட்சியமாக இருந்துட்டால் தான் கஷ்டம். சில பேர் கோபத்தில் சின்ன பிள்ளைங்க காதை பிடிச்சி திருகிறது உண்டு, இது ரொம்ப தப்பு. காது கையோடு வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஒரு வேடிக்கை கதை, அது கதை தான், நிஜமாக நடந்ததில்லை, அது மாதிரி நடக்கும் நடக்காது. ஒரு வேடிக்கைக்காக சொல்லப்படுற கதை, அதாவது ஒரு வீட்டில் அப்பா வந்து அம்மாவை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கார், இதை பாரு நாளைக்கு காலையில் என்னை சீக்கிரம் எழுப்பி விட்ரு, நான் செங்கல்பட்டு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னாராம். இதை அவங்க பையன் காதில் வாங்கிட்டு இருக்கான், அப்பாவுக்கு சிரமம் வேண்டாமே அப்படின்னு நினச்சி அவனே காலையில் யாருக்கும் தெரியாமல் எழுந்திரிச்சு புறப்பட்டு செங்கல்பட்டு போட்டான். சாயந்தரமாக திரும்பி வந்தான், அப்பா பையனை காணாமல் அலமோதிக்கிட்டு இருக்கிறார். சாயந்தரமாக பையனை பார்த்ததும் எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டார் கோபமாக. செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்தேப்பா, நீ வேணா அலைய வேண்டாமேன்னு அப்படின்னா, எதுக்கடா போனேன்னு அதட்டினார். அதான்ப்பா நீ நேற்று வந்து அம்மாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதை காதில் வாங்கினேன், உனக்காக நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. உடனே எந்த காதில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி காதை பிடிச்சி திருகினார். அந்த காது கையோடு வந்துட்டுது. இது நடந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த அப்பாவும் பையனும் கடத்தெருவில் போய்கிட்டுருக்குறாங்க. எதிரில் ஒரு நாய் ஓடி வந்தது, அதுக்கு ரெண்டு காதும் இல்லை. என்ன இது, இந்த நாய்க்குட்டிக்கு ரெண்டு காதும் இல்லை அப்படின்னார் அப்பா. அதுக்கு பையன் சொல்கிறான், அப்பா அது ரெண்டு தடவை செங்கல்பட்டுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னானா. கங்கை கரை தோட்டம் பக்கத்தில் ஒரு ஆசிரமம், அங்கே ஒரு பெரியவர் தங்கியிருக்கிறார், அவர் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ஆசிரமம் இருந்த இடம் கரக்பூர். வங்காளத்தில் பொதுவாக எல்லோரும் மீன் சாப்பிட்றது உண்டு, கங்கையில் குளிச்சுட்டு கையில் ஒரு மீனோடு வர்றது வழக்கம். இவர் இருக்கிற இடத்துக்கு கங்கையில் படகு வழியாக வரணும், அப்படி தான் எல்லோரும் வருவாங்க. வர்றவங்களை ஒன்று கூட்டி ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் நகரத்துக்கு போகணும், வரும்பொழுது மீன் கொண்டுக்கிட்டு வரணும். அதுக்கு ஒரு அட்டவணையே உண்டு ஆசிரமத்தில். அது பிரகாரம் ஒரு நாள் சுவாமி யோகானந்தர் படகில் போனார். படகை செலுத்தினவங்க ராமகிருஷ்ணரையும் சுவாமி யோகானந்தரையும் மற்றவங்களையும் பித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசினாங்க. அவங்க என்ன பைத்தியம் பிடிச்சவங்க அப்படிங்கிறது மாதிரி. சுவாமி யோகானந்தருக்கு ரொம்ப மென்மையான இதயம். இவங்க இப்படி கண்ணாபின்னான்னு பேசுகிறத பார்த்தா மீனை வாங்கிட்டு திரும்புகிறப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் வேறு வந்துட்டுது அவருக்கு, அவ்வளவு மென்மையானவர். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராமகிருஷ்ணர், யோகானந்தா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். இவர் கண்ணீரை துடைச்சிக்கிட்டே கிட்டே போனார், சொன்னார், ஐயா படகு ஓட்டுறவங்க உங்களை பற்றி மோசமாக பேசுகிறாங்க, என்ன திட்டினா பரவாயில்ல, ஆனால் உங்களை அவங்க திட்டுறாங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னார். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான், என்னது உன்னுடைய குருவை பற்றி அவங்க மோசமாக பேசும்பொழுது நீ சும்மா இருந்தியா, வெளியில் போ அப்படின்ட்டார். குரு நிந்தனை செய்கிறப்போ அதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கலாமா, குரு நிந்தனையை கேட்டால் பாவம் இல்லையா, என்னை தூற்றும் போது அவங்க வந்து பாவம் செய்கிறாங்க, அதை கேட்டுக்கிட்டு நீ சும்மா இருந்தால் நீயும் பாவம் செய்கிற அப்படின்னாராம். அடுத்த நாள் சுவாமி நிரஞ்சனானந்தர் போக வேண்டிய நாள். இவர் படகுல போகும்பொழுதும் அதே மாதிரி நடந்துதான், அவங்க மோசமாக பேச ஆரம்பித்தாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. அப்படி கேலி பண்ண ஒருத்தனை இவர் என்ன பண்ணார், பலாருன்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டார். இன்னொருத்தனை கங்கையில் தூக்கி எறியறதுக்கும் தயாராகிட்டார். அதுக்கப்புறம் அவங்க யாரும் வாயை திறகலை. மீன் வாங்கிட்டு வர்றப்பவும் படகுல ஒரே அமைதி, அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ராமகிருஷ்ணர் கூப்பிட்டு விசாரித்தார் என்ன நடந்ததுன்னு. இவர் சொன்னார், அவர் யோகானந்தா போகும்பொழுது என்ன நடந்ததோ அப்படியே தான் இப்போவும் நடந்தது. குரு நிந்தனை செய்கிறத கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா, ஒருத்தனை அப்படியே அரைஞ்சுட்டேன், இன்னொருத்தனை ஆற்றுல தூக்கி போட்டுருவேன்னு பயமுறுத்தினேன், அவ்வளவுதான் அப்படின்னாராம். இப்போவும் ராமகிருஷ்ணருக்கு கோபம் வந்துட்டு தான், என்ன இது, அணியறது காஷாயம், இருக்கிறது ஆசிரமம், உனக்கு இவ்வளவு கோபம் வந்ததுன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆசிரமத்தில் இருக்கணும், பிரம்மச்சாரி எப்பவும் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாராம் ராமகிருஷ்ணர்.
அப்போ இவர் கேட்டாராம், ஏங்க அவருக்கு ஒரு விதமான அறிவுரை சொன்னீங்க, எனக்கு வேற விதமான அறிவுரை சொல்றீங்க, இதில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கார். இதுக்கு ராமகிருஷ்ணர் சொன்ன பதில் என்னென்னா, அட அசடே, சக்கரத்தில் காற்று அதிகமாக இருந்தால் குறைக்கணும், குறைச்சலாக இருந்தால் கூட்டணும். அவன் சாது, அவனுக்கு அதிக உணர்ச்சி தேவை, உனக்கு படபடப்பு அதிகம், உனக்கு பொறுமை தேவை அப்படின்னாராம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, கல்விங்கிறது எப்படின்னா அதை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கற்பிக்கணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கற்பிக்கக்கூடாது. கேட்குற ஒரு தகுதி, புரிஞ்சுக்கிற திறமை, இதை பொறுத்து கல்வி அமையணும். ஆரம்ப காலத்தில் ஒரு குரு, அப்போ ஒரு சீடன் இருந்தான், அது வேடிக்கையான குரு, வேடிக்கையான சீடன், ஒரு ஆசிரமம். ஒரு நாள் ஒருத்தன் அவசரமாக அந்த குருவை தேடி வந்திருக்கிறான். என்ன விஷயம்னு விசாரித்தார் குரு, உங்கள் சீடர் என்னை வந்து அடிச்சுட்டார் அப்படின்னு புகார் பண்ணானான் அந்த ஆள். குரு சீடனை கூப்பிட்டார், அடிச்சியா இந்த ஆளை அப்படின்னு கேட்டாராம். ஆமான் இருக்கான் சீடன். ஏன் அடிச்சே அப்படின்னு கேட்டாராம். இந்த ஆள் உங்களை பற்றி மட்டமாக பேசிவிட்டான், என்னால் அதை தாங்கிக்க முடியல, அதனால தான் அடிச்சுட்டேன்ருக்கான். அப்படி என்ன பேசினா அப்படின்னு கேட்டாராம். உன்னுடைய குருநாதர் இப்போல்லாம் அர்த்தமில்லாமல் பேச ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டான், அதனால தான் அடிச்சுட்டேன் அப்படின்னானான். அதுக்காகவா அடித்தே அப்படின்னாரான். நான் அதுக்காக அடிக்கலை குருவே, இப்போல்லாம் நீங்கள் அர்த்தமில்லாமல் பேசுகிறதாக அவன் சொல்கிறான் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் அர்த்தத்தோடு பேசினதாகத்தானே அர்த்தம், அது தப்பு தானே, அதனால தான் அடித்தேன் அப்படின்னானான். ஒரு பள்ளிக்கூடம், வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். நடத்தி முடித்த உடனே கேட்டார், மாணவர்களே, இதுவரைக்கும் நான் நடத்தின பாடத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொருத்தராக கேட்டார். ஒரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கு சந்தேகம் எதுவுமே இல்லைன்னா. ஏன்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் தெளிவாக புரிஞ்சுட்டுது, அதனால் சந்தேகம் வரலன்னா. இன்னொரு மாணவன் எழுந்திருச்சான், சார் எனக்கும் சந்தேகம் எதுவும் இல்லைன்னா. ஏண்டான்னு கேட்டார். ஏன்னா எனக்கு நீங்கள் நடத்தின பாடம் எதுவுமே புரியல, அதனால் சந்தேகம் வரல அப்படின்னா. இந்த இடத்துல நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். இந்த உலகத்தில் எல்லாம் புரிஞ்ச ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது, எதுவுமே புரியாத ஒருத்தனுக்கும் சந்தேகம் வராது. அறகுறையாக புரிஞ்சுக்கிட்டான் இருக்கான் பாருங்கள், அவனுக்கு தான் அடிக்கடி சந்தேகம் வரும். ஆக மாணவர்களை இந்த மூணு வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி தான் மனிதர்களையும் மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஆன்மீகவாதிகள். ஒரு ஆன்மீக பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, இந்த உலகத்தில் மூணு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்களாம். முதல் வகை எப்படி தெரியுமா, இவங்களுக்கு எதையும் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமும் தெரியும். இவங்க வந்து ஞானத்தின் முழு வடிவாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை, எந்த கேள்விகளும் கிடையாது. இந்த நிலையில் இருக்கிறவன் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் விடை தெரிஞ்சுக்கிட்ட நிலையில் அவன் வந்து விடையாக மாறிவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நிலையில் இருக்கிறவன் அர்ஜுனன். இவனுக்கு எப்போ பார்த்தாலும் கேள்வி தான், சந்தேகம்தான். பதில் சொல்ல சொல்ல அவனுக்கு இருக்கிற சந்தேகமும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும், குறையவே குறையாது. அர்ஜுனன் மாதிரி உள்ளவங்க எப்போவும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேள்விக்கு விடை கிடச்சிடுதுன்னு வைங்க, உடனே இன்னொரு கேள்வி அவங்ககிட்ட இருந்து வரும். கிருஷ்ணனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளே அற்ற ஒரு நிலை. அர்ஜுனனுடைய நிலை எப்படின்னா அது கேள்விகளை தவிர வேறு எதுவும் அற்ற ஒரு நிலை. இவங்களை தவிர இன்னொரு ஆள் இருக்கிறான், அவனுக்கும் கேள்விகள் அற்ற ஒரு நிலை தான். அவன் யாருன்னா துரியோதனன். இவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணமே சுத்தமாக கிடையாது, ஆவலே இல்லைங்கிறதுனால அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் இல்லை, அதனால் அவனுக்கு கேள்விகள் அற்ற ஒரு நிலையில் அவன் இருந்துகிட்டு இருக்கிறான். எல்லா பதிலும் தெரிந்து கொண்ட நிலையில் கிருஷ்ணனும் கேள்விகள் அற்ற நிலையில் இருக்கிறான். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவலே இல்லாத துரியோதனனும் கேள்விகள் அற்ற நிலையிலே இருக்கிறான். இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் ரெண்டும் கட்டான நிலையில் இருக்கிறானே அவன் தான் அர்ஜுனன். அதனால் பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் அர்ஜுனன்களாக இருக்கிறவங்க ஒன்று துரியோதனனாக மாறிடணும், இல்லைன்னா கிருஷ்ணனாக மாறிடணும், இதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை. துரியோதனன் மாதிரி உள்ளது விலங்கு நிலை, கிருஷ்ணன் மாதிரி உள்ளது தெய்வ நிலை. அர்ஜுனன் வந்து விலங்காகவும் ஆக முடியல, தெய்வமாகவும் ஆக முடியல. இப்படி ரெண்டும் கெட்டானா இருக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளும் பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் பெரியவர்கள் சொல்லுகிற அனுபவ உண்மை. ஒரு ஆசிரியர் ரொம்பவும் விரிவாக விளக்கமாக பாடம் நடத்தின பிறகு
மாணவர்களே ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கன்னாரா. ஒரு மாணவன் எழுந்திரிச்சான். சார் எனக்கு ஒரு சந்தேகம்னா. என்னன்னு கேட்டார். இதுவரைக்கும் என்ன பாடம் சார் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பையன். இந்த காலத்து புள்ள ஒருத்தன் தன்னோட அப்பாவை பார்த்து சொன்னான், அப்பா நான் உனக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறேன், என்ன உதவி செய்யணும்னு சொல்லு அப்படின்னா, நீ சும்மா இருந்தால் அதுவே எனக்கு செய்கிற பெரிய உதவிடா அப்படின்னார் அப்பா. சும்மா இருக்கிறதும் ஒரு உதவி தான், அது மாதிரி மௌனமும் ஒரு சமூக சேவை தான் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். நமக்கு வந்து ஐந்து புலன்கள் இருக்குது, மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த அஞ்சிலேயும் அதிகப்படியான வேலை எதுக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்க்கு தான். ஏன்னா அதுக்கு ரெண்டு வேலை. இப்போ கண்ணுக்கு பார்க்குறது மட்டும்தான் வேலை, காதுக்கு கேட்குறது மட்டும்தான் வேலை, மூக்குக்கு வாசனை அறியறது தான் வேலை, உடம்புக்கு உணர்றது மட்டும்தான் வேலை. ஆனால் வாய் அப்படி இல்லை, அதுக்கு ரெண்டு வேலை. சாப்பிட்றதும் அது தான், பேசுகிறதும் அது தான். அதாவது வாய் ஒன்று தான், கர்மேந்திரியமாகவும் இருக்குது ஞானேந்திரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாட்டில் உட்காந்தா எந்தெந்த ஆகாரம் என்னென்ன ருசின்னு அறிவிக்கிற வேலையும் செய்யுது. சபையில் உட்காந்தா பாடுறது, பேசுறது, சிரிக்கிறது இது மாதிரியான வேலையும் செய்யுது. இன்னொரு வித்தியாசம், கண்ணு காது மூக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறதில்ல. ஒரு ரோஜா பூவை பார்த்தா உடனே மூளை மூக்கு அப்படியும் இப்படியும் அசைய ஆரம்பிக்கிறதில்ல. ஒரு சங்கீதத்தை கேட்ட உடனே காது ஆட ஆரம்பிக்காது. ஆனால் வாய் அப்படி இல்லை, அது பேசினாலும் சரி சாப்பிட்டாலும் சரி அசைஞ்சு தான் ஆகணும். ஆக மற்றதை விட வாய்க்கு வேலை ஜாஸ்தின்னு தெரியுது. சாப்பிட்றது பேசுறது அப்படின்னு ரெண்டு காரியம் அதுக்கு. இப்படி ரெண்டு காரியம் இருக்கிறதுனால அது ரெண்டையும் பாதியாக குறைச்சிக்கணுங்கிறது கடவுள் அபிப்பிராயமாக இருக்கணும் அப்படிங்கிறார் காஞ்சி பெரியவர். ஆனால் இப்போ நாம் அப்படியா நடந்துக்கிறோம்? அதுக்கு நேர்மாறாக நடந்துக்கிறோம். நாம் சாப்பிட்றதும் அதிகம், பேசுகிறதும் அதிகம், ரெண்டு வேலையையும் தேவைக்கு அதிகமாகவே செய்கிறோம். வாய் தான் ரொம்ப ஓவர் ஒர்க்குடு. அதுக்கு ஓய்வு கொடுத்தா உடம்பும் நல்லாயிருக்கும், உலகமும் நல்லாயிருக்கும். மௌன விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க? இதுக்காக தான். இந்த காலத்தில் மௌனமாக இருக்கிறவங்கள்லாம் மகத்தான தொண்டு செய்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சத்தம் அதிகமாக போய் தான் சவுண்டு பொல்யூஷன் வருது. அது மட்டும் இல்லை, மௌனமாக இருந்தால் சண்டை சச்சரவே வராது. மௌனம் கலக நாஸ்தி. ஆக இதுவும் ஒரு சமூக சேவை தான். நமக்கு தான் வாய் இருக்குதுங்கிறதுக்காக வசமாக சாப்பிட்றதும் தப்பு, வளவளன்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும் அப்படின்னு இருக்கும்பொழுது ரெண்டு சொற்களை செலவு பண்ணாதே. எவ்வளவு சொன்னாலும் அதனால் ஒரு பயனும் விளையாது அப்படின்னு தெரிய வருமே, ஆனால் அந்த ஒரு சொல்லையும் விரயம் பண்ணாதே அப்படிங்கிறார் ஒரு அறிஞர். எல்லா குணங்கள்லேயும் மௌனம்தான் சிறந்தது அப்படிங்கிறார் ஒருத்தர். மௌனமாக இருக்கிறது மூலமாக மற்றவர்கள் குறைகளை வந்து நம்மால் தெரிஞ்சிக்க முடியும். அதே சமயத்தில் நம்மகிட்ட இருக்கிற குறைகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் மறைச்சிக்கவும் முடியுங்கிறார் அவர். உண்மை தானே? ஒரு பெரிய மேடை பேச்சாளர், பொது வாழ்க்கையில் 25 வருஷ காலமாக ஈடுபட்டிருக்கிறவர். அவர் மனைவி ஒரு நாள் சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரர் 25 வருஷ காலமாக பொது வாழ்வில் ஈடுபட்டிருந்தா கூட இந்த மாதம் 10ஆம் தேதியிலிருந்து தான் மக்களுக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாங்கள் ரொம்ப பெருமையாக. 10ஆம் தேதிக்கு அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டோம். அன்னையிலேருந்து தான் அவர் மேடையில் பேசுகிறத நிறுத்தினார் அப்படின்னாங்க அந்த அம்மா.